வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை ஸ்பீடாக வந்து பார்க்க போகிறோம். தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படம் மே 5ஆம் தேதி திட்டமிட்டபடி படத்தை வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. படக்குழு ஆரம்பத்தில் அந்த படத்தை திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு அவங்கெல்லாம் போராட்டம் வந்து நடத்துனாங்க. நம்ம தமிழகத்தில் கூட இஸ்லாமிய அமைப்புகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து போட்டாங்க. அதன் பிறகு கேரளா உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து நடந்துச்சு. ஏன் உச்சநீதிமன்றத்தில் கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வழக்கு வந்து தொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் எல்லா நீதிமன்றமும் அதற்கு வந்து தடை விதிக்க முடியாது, அந்த படத்துக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனுக்களை வந்து தள்ளுபடி வந்து பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக மே 5ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. படத்துக்கு எவ்வளோ வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வச்சு எவ்வளோ வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால் வந்து கணிக்க முடியும். இந்த படத்துடைய டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 கோடி ரூபாய் பொருட்செலவில் அந்த படம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. 2 நாட்கள், வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது, வெள்ளி சனி ஆகிய 2 நாட்களில் எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெள்ளிக்கிழமை இந்த படம் 8 கோடி ரூபாய், 8 கோடியே 3 லட்சம் ரூபாய் வந்து இந்தியா முழுவதும் கலெக்ட் பண்ணியிருக்கு. சனிக்கிழமை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ வெள்ளிக்கிழமையை கம்பேர் பண்ணும் போது சனிக்கிழமை கிட்டத்தட்ட 39.73% அதனுடைய அந்த வருமானம் வந்து கூடியிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து வெளிவந்திருக்கு. அப்போ 2 நாட்கள்லேயே கிட்டத்தட்ட 20 கோடியே 50 லட்சம் ரூபாயை அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் 2-3 நாட்களில் அவங்க போட்ட பணத்தை வந்து எடுத்துருவாங்க. அதன் பிறகு வர்றது எல்லாமே அந்த படத்துக்கு லாபம் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் தியேட்டர் கலெக்ஷன் இது அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஆடியோ ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரைட்ஸ் வந்து இருக்கும். எப்படி பார்த்தாலும் அந்த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற அந்த படம் நல்ல ஒரு வரவேற்பை வந்து பெற்றிருக்கு இந்தியா முழுவதும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. அதனால தேர்தல் பரப்புரையில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து களமிறங்கியிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தின் போது தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படத்துக்கு புகழாரம் வந்து சூட்டியிருக்காரு. என்ன குறிப்பிட்டிருக்காரு, தீவிரவாதத்துக்கு எதிராக தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படம் எடுக்கப்பட்டிருக்கு. தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு படத்தை வந்து எடுக்கும்போது காங்கிரஸ் அதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு எதுக்காக வந்து இப்படி கதறிக்கிருக்காங்க? தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தாலே காங்கிரஸுக்கு அது பொறுக்காது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு. த கேரளா ஸ்டோரி படக்குழு பிரதமர் மோடி அவர்களே எங்களுடைய படத்துக்கு வந்து புகழாரம் சூட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமிதம் வந்து அடைஞ்சிருக்காங்க. இப்போ காங்கிரஸுக்கு இந்த படத்துடைய வசூல் இருக்கு பார்த்தீங்களா, நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய வசூல். நீதிமன்றத்தில் அந்த படத்துக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போ காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. இப்போ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு வரி விலக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. இதை யார் தொடங்கி வச்சிருக்கிறதுனா, மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த அறிவிப்பை அஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருக்காரு. மத்திய பிரதேசத்தில் தி கேரளா ஸ்டோரி படத்துக்கு முழு வரி விலக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. தி காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படம் வந்து வெளிவந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே அந்த படத்துக்கு வரி விலக்கு வந்து கொடுத்தாங்க. இப்போ அதே போன்று தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படத்துக்கும் வரி விலக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், எந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், எந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டோட சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடவுளை வந்து விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது வேற, ஆனால் அந்த கடவுளை ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து வில்லனாக காட்டுறது அப்படிங்கிறது வேற. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ கமலஹாசன் அவர்கள் பம்மல் கே சம்பந்தம் அப்படிங்கிற படத்தில் சிவபெருமானுடைய கெட்டப் வந்து போட்டுட்டு வாயில் முட்டையெல்லாம் வந்து விட்டுக்கிட்டு இருப்பார். இது ஒன்று ஒரு எடுத்துக்காட்டு. பி கே அப்படிங்கிற படம் அமீர்கான் வந்து நடித்தார் பார்த்தீங்களா, அந்த படத்தில் சிவபெருமானுடைய வேஷத்தை வந்து ரொம்ப கேலி பொருளாக வந்து காட்டியிருப்பாங்க. இது ரெண்டாவது எடுத்துக்காட்டு. மூணாவது, சமீபத்தில் லீனா மணிமேகலை அப்படிங்கிற ஒரு டைரக்டர் காளி அப்படிங்கிற ஒரு படத்துடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டரை வந்து வெளியிட்டாங்க. அதில் காளி, இந்துக்களுடைய முக்கிய கடவுளான காளி தெய்வம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சிகரெட் அடிக்கிற மாதிரியான அந்த கெட்டப் வந்து இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் டைரக்டாக கடவுளை விமர்சனம் செய்யக்கூடிய விஷயங்கள். அப்போ இதற்கு கண்டிப்பாக யாருமே வந்து அலோ வந்து பண்ணக்கூடாது. இது வந்து கண்டிப்பாக தடுக்க வேண்டியது. இது மாதிரியான படங்கள்லாம் வந்து வெளியிடக்கூடாது.
ரெண்டாவது கடவுளை வழிபடக்கூடியவர்களை வில்லனாக காட்டுறாங்க பார்த்தீங்களா, கடவுளை வழிபடக்கூடியவர்களை வில்லனாக காட்டிட்டாங்க, அப்போ கடவுளையே விமர்சனம் பண்ணிட்டாங்க, அந்த மதத்தையே விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் வந்து செய்யப்பட்டுச்சுன்னா எந்த படமும் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆக முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. நம்ம தமிழ் சினிமாவிலேயே ஏகப்பட்ட உதாரணத்தை கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அன்பே சிவம் அப்படிங்கிற படத்தில் நாசர் அவர்கள் சிவபெருமான் மீது ஒரு பெரிய ஒரு பக்தராக வந்து அவரை வந்து காட்டியிருப்பாங்க, ஆனால் அவர் தான் படத்து வில்லன். அப்போ சிவபெருமானுடைய பக்தராக வந்து இருக்காரு, அவரை வந்து வில்லனாக காட்டுறாங்க, அப்போ சிவபெருமானையே இழிவுபடுத்துறாங்க, ஹிந்து மதத்தையே இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக முடியாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போ சமீபத்தில் ரஞ்சித் அவர்கள் இயக்கின காலா அப்படிங்கிற படம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த படத்தில் வில்லன் நானா பட்டேக்கர் அவர்கள் ராம பக்தராக நானா பட்டேக்கரை வந்து காட்டியிருப்பாங்க, அவர் ராமன் பக்தன் ஆனால் படத்துடைய வில்லன். அப்போ இப்படி இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து போராட்டம் ஹிந்து அமைப்புகள் நடத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எந்த படமும் நம்ம இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆக முடியாது. அப்போ அதே மாதிரி தான் தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படத்தில் யாரை வில்லனாக காட்டியிருக்காங்க, ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவர்களை தான் வில்லனாக வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இஸ்லாம் மதத்தை வந்து எந்த வகையிலையும் அந்த படத்தில் குறை வந்து சொல்லலை, ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை தான் அந்த படத்தில் வந்து வில்லனாக காட்டியிருக்காங்க, அவங்க செய்யக்கூடிய சதிகளை தான் வந்து காட்டியிருக்காங்க. அதனால் தி கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு எதிர்ப்புகள்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம், இல்லைனா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.